தனுஷ் அண்ட் செல்வராகவன் இவங்க ரெண்டு பேர் ஒரு படத்தில் இணைகிறாங்கனாலே கண்டிப்பாக அந்த ஒரு படம் மக்கள் மத்தியில் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுன்றதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் மக்கள்கிட்ட இவங்க ரெண்டு பேர் கம்பைன் ஆனால் எந்த படத்தோட பார்ட் டூ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே புதுப்பேட்டை தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா புதுப்பேட்டை பயங்கரமான ஒரு கல்ட்டு ஃபிலிம், கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு படம் யாராலுமே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் இருக்குது. சமீபத்தில் கூட அந்த படத்தோட ரீ ரிலீஸ் பண்ணாங்க, அப்போ கூட அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்தது. அதனால செல்வா சாரும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஓகே புதுப்பேட்டை பார்ட் டூ எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டாராப்பா. எஸ் புதுப்பேட்டை பார்ட் டூக்கான ஒர்க்ஸ்லாம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. செல்வா சார் ரொம்ப தீவிரமாக அதுக்காக அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஏற்கனவே தனுஷ் சாருடைய அசுரன் படத்தையும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ புதுப்பேட்டை பார்ட் டூவையும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு தனுஷ் சாரோடைய படத்தையும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. மொத்தம் மூணு தனுஷ் சாரோடைய படங்களை அவர் கமிட் பண்ணியிருக்காருன்றத குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் ஏற்கனவே நிறைய படங்களை கமிட் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தையும் ஜாயின் பண்ணாலே கிட்டத்தட்ட 6-8 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது தனுஷ் சார் சைட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் புதுப்பேட்டை அப்படின்னாலே கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜா சாரை மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த படத்துலையும் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் இருந்தால் மேலும் இந்த புதுப்பேட்டை பார்ட் டூ பயங்கரமான ஒரு வலு பெறுன்றதுல எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. இன்னும் டீம் சைட்லேருந்து இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் நம்மளுடைய க்ளோஸ் ஹோர்ஸ் மூலயமா கண்டிப்பாக புதுப்பேட்டை பார்ட் டூ பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த அப்டேட்டை கேட்டவொடனே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.